हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம லஞ்ச் vlog பார்க்க போறோம் லஞ்சுக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீன்ல பாத்தீங்கனா உடம்புக்கு எல்லா ஃபிஷுமே நல்லதுதான் ஆனா சால மீன் சார்டைன் ஃபிஷ் அதே மாதிரி அங்கவி நெத்திலி மீன் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வாங்க இன்னைக்கு நான் வந்து நெத்திலி மீன் வச்சு தான் கறி பண்ண போறேன் இது பாத்தீங்கனா 1.5 கிலோ மீன் இது हेडूं टेलो मट कट पड़ी वांगिटे वो इत नम वेट पाक पाती हेड टेल कट पड़क 914 मध्यान देवान कुछ मीन मट वाश् पड़े इत मीन पाती मत फिश्ला वो रेट जास्तिया चाल मीन पाती उड़मुक रोम नल्द रेटो वह कुछ रीसनबिता इं वार वार संडे एव्री संडे वर्वांग इत पाती को रूपा इतना मेन से वो जास्तिया ना अदारी इतकू क्लीन पड़ी एवं इन क्लीन पड़े वादी सेटें मिडिल पार्टी उ इतम वो क्लीन पड़िड़े चमक पाट अलिया चिन्हेंवे ना फिश ना सुतम क्लीन पड़ी एटे मध्यान देवान मट क्लीन पड़े 400 ग्राम ए मिच फिश पाती क्लीन पड़ी फ्रीजर वे अद यूस पड़पे इत मीन वो मंज तूल मिक्स पड़ी वे और 5 मिनट नम कु पड़ स्टार्ट पड़ा इोपान तेवें तुव पाती मेतड्स वंदो नमुक ट्रेडिशनल मेतड इतना फालो पड़ पिछड़ी तेजा तुविकल कु कुंबा तुवी एट ना पुलिमणा पड़पो नागरकोल सैडल पाती मीन कुमें इकमें वह मुड़े इं पकड़ चिंवेबिलिटी इले वंगय और चिन्ह सैज कट पड़ी वे इंब इनक्रीडियंटलान पाक मतवेक नान करवेपिल मंजुत्तूल कल टेबल स्पून अरे புளிமணத்துக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நல்ல ஸ்மூத் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது கூட மிளகாயும் தனியாவும் நல்ல காய வச்சு பவுடர் பண்ணி இது வீட்லயே செஞ்ச பவுடர் தான் பவுடர் பண்ணி எடுத்துக்கேன் இதுல வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு இதல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன் போட்டு நம்ம இத 1 ரவுண்ட் கிரைண்ட் பண்ணா போதும் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு குழம்புக்கு கூட்ட ஆரம்பிச்சிரலாம் நாம ஃபைனலா இன்கிரிடியன்ட்ஸோட கலந்து மிளகாய் தூள் தனியா தூளியோ போட்டு புளிமணத்துக்கு நாம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு புளிமணத்துக்கு ரொம்ப முக்கியமே புளி தாங்க அந்த மீனோட அந்த புளிப்பு சேரும்போது அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் டாமரின் பல்ப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதையும் நாம வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்டோட ஆட் பண்ணிக்கலாம் ना पुली करेक्कुं पोदे उप्पुं पोट्टु दा करच्ची वच्चिरुक्के कल्लु उप्पु पोट्टु करच्ची वच्चिट्टे अदनाल साल्ट वंदु नींग उंग टेस्ट केत्त मात्रे पात्तुट्टु पोट्टुकोंगे उंगलुक्कु स्पाइसी कूड़ नल्ल पिडिक्कोन्ना नल्ल मिळगु कोंजम अधिकमा नम्म सेर्त्तुक्कलाम कोत्तमल्लि मिळगु तूळ कूड तेवना कोंजम अधिकमा नम्म सेर्त्तुक्कलाम आना रोम मुख्य पुलिप्पु लैट्टा ओरु पुलिप्पु वंदु तूक्कला इरुंदा कुळम्बु नल्ल टेस्टा इरुक्कुम कुंब ना मिक्स पड़कों करवेपिल पच करवेपिल वाश् पड़ी पड़े पच मिगाय अड़ादी मेरी नदारी कट पड़को स्लिटी पटको तक ना चिना सईज तक
உங்களுக்கு பெருசுனா ஒரு பாதி தக்காளி வந்து போதுமானது. தக்காளியை கூட நீங்கள் வந்து அப்படியே போடாமல் லைட்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி பிழிஞ்சு போட்டிங்கன்னா தக்காளியோட ஃப்ளேவரும் குழம்புல வந்து சேரும். அவ்வளோதான், நம்ம மீன் இப்போ ஆட் பண்ண வேண்டாம், குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். புளிமணம் நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes வச்சுருந்தேன். நெத்திலி மீன் வந்து சின்ன மீன் இல்லையா, அதனால அதை நம்ம வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அப்புறம் அது உதிர்ந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 gram ஃபிஷ்ஷு தான் போடுறேன், ஏன்னா இன்றைக்கு நெத்திலி அவியலும் வைக்கிற பிளான் இருக்குது. ஸோ ஒரு 100 gram ஃபிஷ் எடுத்துருக்கேன் குழம்புக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாங்காய், ரா மேங்கோ இருக்கு இல்லையா, அது ஒரு 4 pieces கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம வந்து ஃபைனலாக ஒரு குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணால் போதுமானது. இல்லைனா மாங்காய் ரொம்ப குழஞ்சி அந்த பீஸே இருக்காது. ஸோ இதையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெத்திலி மீனும் சின்ன மீன், ஸோ இது மாதிரி நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இது இப்படியே வந்து ஒரு 10 minutes கொதிக்கட்டும், அவ்வளோதான். 10 minutes அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். புளிமணம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் வெந்துட்டு இருக்கு. சாதம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு நல்ல பிறுபிறுப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதனால குழையாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன இல்லையா, அவியல், நெத்திலி அவியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெத்திலி அவியல் பற்றி உங்களுக்கு ரெசிபி டீட்டெயில்டாக வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. மீன் அவியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு வெஜிடபிள்ஸ்க்கு வந்து முட்டைக்கோஸ் தவற வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். முட்டைக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் துருவி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்க வேண்டியதான். முட்டைக்கோஸ் வந்து ரெடி ஆகிடும். லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளெலாம் இருந்தால் கூட அப்படியே ஹாலில் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்டா அப்படியே ஒரு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். ஸோ இதில் ஹைலைட்டே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண இல்லையா, புளிமணம். இந்த புளிப்போட சேர்த்து சூப்பராக இருக்கும். அவியல் கூட நீங்கள் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் தேவைனா பாருங்கள். கேபேஜும் நியூட்ரிஷியஸாகவும் ஒரு ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது. ஸோ கேபேஜ் இன்றைக்கி இந்த லஞ்ச் ப்ளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். See you in the next video. Bye.